அநாதி அபௌருஷேயம். அநாதியாக என்றால் என்ன அர்த்தம்? வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது. அதற்கு முந்தையதாக, அதற்கு ஆதியாக எதுவும் இல்லை என்பதுதான் அநாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படியானால் அது என்றுமே இருந்திருக்கிறது என்றல்லவா அர்த்தமாகும். இப்படி சொன்னால் எப்படி பொருந்தும்? ஒரு புஸ்தகம் என்றால் அதை ஒருவரோ பல பேரோ தான் எழுதியிருப்பார்கள். ஓல்ட் டெஸ்டமெண்டில் பல ப்ராஃபிட்கள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கிறது. நியூ டெஸ்டமெண்டில் கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லியிருக்கிறது. முகமது நபி சொன்னதைத்தான் குரான் தெரிவிக்கிறது. இவர்கள் யாவரும் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தான். அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம் இல்லை. இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முந்திய காலம், 10,000 வருஷத்துக்கு முந்திய காலம், அல்லது 10 லட்சம் வருஷத்துக்கு முந்திய காலம் என்று வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் அனாதி என்று சொல்லிவிட்டால் தப்புதானே. அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தி வேதம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும்? இந்த மாதிரி கேள்விகள் எழும்புகின்றன. வேதங்களை யாரோ மனுஷர்கள் எழுதினார்கள் என்றால் இப்படி கேட்பது நியாயம்தான். அதை அனாதி ஆதியற்றது என்பது தப்புதான். ஆனால் இது சரிதானா? சரியாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும். அதனால் அனாதி என்பது சரியில்லைதான். இப்படி தோன்றுகிறது. வேதத்தை ரிஷிகள் என்ற மனுஷர்கள் பண்ணினார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் படித்த சரித்திர புஸ்தகத்தில் அப்படித்தான் போட்டிருக்கிறது. அதில் போட்டிருப்பது மட்டுமில்லை, வேதம் என்பது பல சூக்தங்களை கொண்டது. ஞான சம்பந்தரின் தேவாரம் என்றால் அதில் பல பதிகங்கள் இருக்கிற மாதிரி வேதத்தில் பல சூக்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பதிகத்திலும் 10 செய்யுள்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன. சூ பிளஸ் உக்தம் என்பதே சூக்தம். சூ என்றால் நல்ல என்ற அர்த்தம். சுகுணம், சுலோச்சனா என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. உக்தம் என்றால் சொல்லப்படுவது, அதாவது வாக்கு. சுக்தம் என்றால் நல்ல வாக்கு என்று அர்த்தம். சாஸ்திரோக்தமாக வேதத்தை சொல்கிற போது அதில் இருக்கிற ஒவ்வொரு சுக்தத்துக்கும் இன்னார் ரிஷி, அது இன்ன மீட்டரில் சந்தஸ் இருக்கிறது, அது இன்ன தேவதையை குறித்தது என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி அநேகம் ரிஷிகளின் பெயர்களிலேயே வேத மந்திரங்கள் இருப்பதால் இந்த ரிஷிகள் தான் இவற்றை பண்ணியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை, இன்ன கோத்திரம் என்று அவர்களுடைய மூதாதைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அகஸ்தியோ மைத்ரா வருணிகி என்றால் மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் என்று அர்த்தம். மதுச்சந்தா வைஸ்வாமித்ரஹ என்றால் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்த மதுச்சந்த ரிஷி என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிஷியின் பெயரில் மந்திரங்கள் இருக்கின்றன என்றால் அகஸ்தியர் பெயரில் இருப்பது அவரது தகப்பனாரான மித்ரா வருணர்கள் காலத்தில் இல்லை, மதுச்சந்தரின் பெயரில் இருப்பது விஸ்வாமித்ரர் காலத்தில் இல்லை என்றுதானே அர்த்தமாகும். அப்படியானால் அநாதி என்பது சரியில்லைதானே? இப்படியெல்லாம் கேட்கிற போது ஒவ்வொரு ரிஷியின் பெயரில் வேத மந்திரங்கள் இருப்பதால் அந்த ரிஷியே அதை செய்தார், இயற்றினார், கம்போஸ் பண்ணினார் என்று தப்பாக நினைத்து விடுகிறோம். உண்மையில் அந்த ரிஷிகள் மந்திரங்களை தாங்களே இயற்றவில்லை. வேதத்துக்கு அபௌருஷேயம் என்றுதான் லட்சணம் சொல்லியிருக்கிறது. ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌருஷேயம். எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அபௌருஷேயம். ரிஷிகள் இயற்றியிருந்தாலும் அது பௌருஷேயமாகிவிடும். ஆனால் அபௌருஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது. மந்திரங்களை ரிஷிகள் இயற்றியிருந்தால் அவர்களுக்கு மந்திரகர்த்தா என்றே பெயர் இருந்திருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்றுதான் பெயர் இருக்கிறது. இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம், செய்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார்? இல்லை, ஏற்கனவே இந்த அமெரிக்காவை அவர் உலகுக்கு தெரியும்படியாக பண்ணினார்.
இப்படியேதான் நியூட்டன், ஐன்ஸ்டைன் முதலிய எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவர்கள் செய்யவில்லை. நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எரிந்தால் அது பூமியில் விழுகிறது? இல்லை, ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவர்கள்தான் புரிந்து கொண்டு லோகத்துக்கு தெரிவித்தார்கள். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடித்து லோகத்துக்கு கொடுத்தார்கள். அந்த மந்திரங்கள் இவர்களுடைய அப்பா தாத்தா காலத்துக்கும் அதற்கு முந்தியும் கூட இருக்கத்தான் செய்தன. ஆனால் அப்போது அவை உலகுக்கு தெரியவில்லை. இவர்கள்தான் அவற்றை கண்டுபிடித்தார்கள். அதனால் இவர்கள் பெயரிலேயே அவற்றை சொல்வது வழக்கமாகிவிட்டது. ஒருத்தன் புஸ்தகம் எழுதுகிறான், இன்னொருத்தன் பப்ளிஷ் பண்ணுகிறான், ஒருத்தன் சினிமா எடுக்கிறான், இன்னொருத்தன் ரிலீஸ் பண்ணுகிறான். இப்படி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவர்கள் மட்டுமே தான் ரிஷிகள். ஏற்கனவே அவை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாகிறபடி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணினது ரிஷிகள்தான். அதனால் அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவது நியாயம்தான். ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தி அவை எங்கே இருந்தன? அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா? மனுஷர்கள் தோன்றும் முன்பே தோன்றிவிட்டனவா? எப்படி தோன்றின? இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன? வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தில் சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும். பரமாத்மாவே வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டு விட்டாரா? அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா? ஆனால் இப்படி சிருஷ்டி ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதியாகிவிடாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரம்ம சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது. கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இம்மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது 50 வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது. எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். இப்படி சொல்லும் போது பிரம்மாவின் 1000வது வயசில் 1000 மாசத்தில் இன்ன பட்சத்தில் இன்ன நாளில் இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம். இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை இருக்கிறது. இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை. அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை. சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி இல்லை என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும் பரமாத்மா இருந்தார், பிரம்மா இல்லை. ஆனால் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் அல்லது பரமாத்மா எப்போதுமே இருந்திருக்கிறது, அதுதான் அனாதி. பிரபஞ்சம், ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்துதான் உண்டாயின. பரமாத்மா தாமே நேரே இவற்றை பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார், விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார், ருத்ரன் மூலம் சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணிவிடுகிறார். இதனால்தான் பிரம்மாவுக்கும் ஆயுஷ் சொல்லியிருக்கிறது. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 100 வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார். அவர் ஆயுஷ் முடிந்துவிடும். மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார். அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தையே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணிவிடுவாரா? சிருஷ்டிக்கு முந்தியே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. ஏனென்றால் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் சிருஷ்டியே செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. வெறும் சப்தங்களே ஆன மந்திரத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணினார் என்றால் என்ன என்று பிறகு சொல்கிறேன். இங்கே சொல்ல வந்தது, ரிஷிகளுக்கு முந்தி லோகமே ஏற்படுவதற்கு முந்தி வேதங்கள் இருந்தன என்பதுதான். பிரம்மாவே வேதங்களின் உதவி கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிந்தது என்று பாகவதாதி புராணங்களில் சர்க்க சிருஷ்டி வர்ணனை பண்ணும் இடங்களில் சொல்லியிருக்கிறது. இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா?
வேதம் ஈஸ்வரன் என்ற இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா? யோசித்து பார்த்தால் இதுவும் தப்புதான். சிருஷ்டி தோன்றாவிட்டாலும் ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும் உண்டு என்று அர்த்தமாகும். லோகமும் ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டியாகாவிட்டாலும் பரமாத்மாவிடம் காலம் என்ற தத்துவம் உண்டான பின்பாடுதான் வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தமாகிவிடும். அதாவது அது அனாதி என்பது பொய் ஆகிவிடும். வேதமும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி என்றால் இதை அவரும் பண்ணியிருக்க கூடாது. ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்றால் அது ஆதி உடையதாகிவிடும். ஈஸ்வரனிலிருந்து தோன்றியதுதான் சகலமும். அவருக்கு புறம்பாக எதுவுமே கிடையாது. ஆகையால் வேதம், ஈஸ்வரன் என்று இரண்டு அனாதிகள் இருந்தன என்றாலும் தப்பு. இப்படி ஒரே குழப்பமாயிருக்கிறது. ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல், ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கிறது. வேதத்தில் ஒரு பகுதியான பிருஹதாரண்யக உபநிஷத்தில் 2:4-10 ரிக்யஜு சாம அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் என்று சொல்லியிருக்கிறது. நிஸ்வசிதம், மூச்சுக்காற்று என்ற வார்த்தையை இந்த இடத்தில் போட்டிருக்கிறது. நமக்கு சுவாசம் இல்லாவிடில் நாம் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாதல்லவா? அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம். அனாதியான அவர் என்றென்றும் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதால் வேதமே அவருடனேயே அவரது சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது. இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம், ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கம் இல்லை. நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாக சொன்னால் தப்புதானே. நாம் எப்போதிலிருந்து இருக்கிறோமோ அப்போதிலிருந்து சுவாசமும் இருக்கத்தானே செய்கிறது. இப்படியேதான் ஈஸ்வரனும் வேதமும். அவரும் அதை பண்ணினார் என்று சொல்ல முடியாது. வேதங்களுக்கு பாஷ்யம் விரிவுரை எழுதிய வித்யாரண்ய சுவாமிகள் தம் குருவையே ஈஸ்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா என்கிறார். எவருக்கு வேதங்கள் தான் சுவாசமோ என்று அர்த்தம். உபனிஷத்தில் போட்ட அதே நிஸ்வசிதம் இங்கே வந்திருக்கிறது. வேதத்தை பண்ணினார் என்று இங்கேயும் இல்லை. பகவானும் கீதையில் சொல்கிற போது நானே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறவன், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹ என்று சொல்லிவிட்டு தன்னை வேதக்ருத், அதாவது வேதத்தை பண்ணினவன் என்று சொல்லிக்கல்லாமல் வேதாந்த கிருத் என்றே, அதாவது வேதங்களுக்கு முடிவான தத்துவத்தை உண்டு பண்ணினவன் என்றே சொல்லிக்கொள்கிறார். தன்னை வேதம் அறிந்தவனாக வேதவித் சொல்லிக்கொள்கிறாரே அன்றி வேதக்ருத் என்று சொல்லவில்லை. வேதாந்தம் என்கிற தத்துவ ரூபத்தில் ஜீவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிப்பதற்கு முந்தியே ஜீவ சிருஷ்டிக்கு முன்னாலும் கூட சப்தரூபத்தில் இந்த வேதங்கள் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அவனது மூச்சாக இருந்திருக்கின்றன. கீதையில் சொன்ன மாதிரியே பாகவதத்திலும் வேதங்களை பகவான் பண்ணினதாக சொல்லவில்லை. அவனுடைய ஹிருதயத்தில் வேதங்கள் ஸ்புரித்ததாகத்தான் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒரு சத்தியம் நமக்குள் தானாக பலீர் என்று வெளிப்படுவதுதான் ஸ்புரணம் என்பது. இல்லாத ஒன்றை புதிதாக பண்ணினால் அதை ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது. சகல மந்திரங்களையும் கண்டு கொண்ட ஆதி ரிஷி பிரம்மா, அவருக்கு பரமாத்மா தான் இவற்றை காண்பித்து கொடுத்தார். எப்படி? வாயினால் சொல்லி உபதேசம் பண்ணினாரா? இல்லை, ஹிருதயத்தினால் வேதங்களை கொடுத்தார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே என்று பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் பரமாத்மாவின் ஹிருதயத்தில் எப்போதுமே வேதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் இயற்றவில்லை என்று தெரிகிறது. அவர் சங்கல்பம் பண்ணின மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும் தெரிந்துவிட்டன. அந்த சப்தங்களை வைத்து கொண்டு அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டார். தேவாரம் ஈஸ்வரனை வேதியா வேத கீதா என்கிறது. சந்தோக சாமம் ஓதும் வாயானை பௌழியின் கான் என்று சொல்லி வேத சாகிகளின் வேத கிளைகளின் பெயர்களை சொல்லி அவற்றை பகவான் பாடிக்கொண்டிருக்கிறான் என்கிறது. பாடுகிறான் என்றால் என்ன?
மூச்சு விடுவதே பெரிய பாட்டுதான். நாம் விடுகிற மூச்சை ஹம்சகீதம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி ஈஸ்வரனுடைய சுவாச சங்கீதமாக இருப்பதுதான் வேதம். ஈஸ்வரன் பூநூல் போட்டுக்கொண்டு விபூதி இட்டுக்கொண்டு ஓயாமல் ஸ்நானம் பண்ணி கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தேவாரம் சொல்வதை பார்த்தால் பரமசிவன்தான் பெரிய கணபாடுகள் என்று தோன்றுகிறது. பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கிறார். இங்கேயும் வேதம் ஓதுகிறார், வேதம் இசைக்கிறார் என்றுதான் இருக்கிறதே தவிர வேதத்தை இயற்றுகிறான் என்று ஓரிடத்தில் கூட இல்லை. வேதங்களை பற்றியும் வைதீகமான யாக யஜ்ஞாதிகளை பற்றியும் தேவாரத்தைப் போலவே வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் நிறைய சொல்லியிருந்தாலும் எதனாலோ பெருமாள் வேதம் ஓதுவதாக எங்கும் சொல்லியிருக்கிறதாக எனக்கு நினைவில்லை. புகழேந்தி புலவர் கஜேந்திர மோட்சத்தின் போது யானை ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் என்ன என்று கேட்டு வந்த மகாவிஷ்ணுவை வேதத்தின் முன் நின்றான் வேழம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்கட்கிரை என்று சொல்கிறார். இங்கே வேதத்தின் முன் என்றதால் காலத்திலே வேதத்துக்கு முந்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை. ஒருவர் வீட்டு வாசலில் நின்றால் வீட்டின் முன் நின்றான் என்றுதானே சொல்வோம். அப்படி சகல வேதங்களுக்கும் ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் என்பதையே வேதத்தின் முன் நின்றான் என்று சொல்லியிருப்பார். இன்னொன்று தோன்றுகிறது, பெருமாள் புறப்பாடு எப்படி நடக்கிறது? முதலில் திருவாய்மொழி கோஷ்டிக்காரர்கள் வருகிறார்கள், அப்புறம் பெருமாள் உற்சவர் வருகிறார், அவருக்கு பின்னால் வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள். இங்கேயும் சுவாமி வேதத்தின் முன்னே நிற்கிறார். வைஷ்ணவமான ஆகமங்களின்படியும் புராணங்களின்படியும் மகாவிஷ்ணுவையே விசேஷமாக யக்ஞஸ்வரூபி வேதஸ்வரூபி என்று சொல்லியிருக்கிறது. கருடனை வேத ஸ்வரூபம் என்றும் அதன்மேல் பகவான் இருப்பதாகவும் சொல்கிறதும் உண்டு. ஆனால் வேதத்தை படைத்ததாக சொன்னதாக தெரியவில்லை. வேதத்திலேயே இருக்கப்பட்ட புருஷ சுக்தம் ஒன்றில்தான் வேதங்கள் பிறந்தன, அஜாயத என்ற வார்த்தையே வந்திருக்கிறது. ஆனால் புருஷ சுக்தமானது ரொம்பவும் சிம்பாலிக்காகவும் அலிகாரிக்கலாகவும் உருவக அணி கொண்டதாகவும் ஆழ்ந்த உள்ளுரை பொருளை சம்பவம் போல் சொல்வதாகவும் இருப்பதால் அதிலே வேதம் பிறந்தது என்று சொல்வதை அப்படியே நேர் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. பரம புருஷனையே பசுவாக பலி கொடுத்த ஒரு யஜ்ஞத்தில்தான் சிருஷ்டியெல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போதுதான் வேதங்களும் உண்டானதாக அதில் சொல்லியிருக்கிறது. பரம புருஷனை யஜ்ஞ பசுவாக பலி கொடுப்பது என்றால் என்ன? அதை நேர் அர்த்தம் பண்ணி கொண்டால் சரியாகாது அல்லவா? இதை இந்த யாகத்திலே வசந்த காலத்தை நெய்க்கு பதில் ஆகுதியாக விட்டார்கள். கோடை காலம் சமித்து கட்டாயிற்று, சரத்காலம் ஹவிஸ் ஆயிற்று என்றெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் மந்திர அர்த்தத்தை தியானம் பண்ணி அதிலேயே ஊறினவர்களுக்குத்தான் அனுபவ ரூபத்தில் அர்த்தமாகும். நாம் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால் வேதங்கள் பிறந்ததாக அதில் சொன்னதையும் அப்படியே பொருள் கொள்வதற்கில்லை. மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி, அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பதுதான். ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்தரூபத்தில் இருக்கிறது என்றால் இந்த சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால் நாகரிக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய விஞ்ஞான உண்மையே இதில் இருக்கிறது என்று தெரிகிறது. இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு அக்செப்டபிளாக ஏற்புடைத்ததாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை. நம் சயின்ஸும் சயின்டிஸ்டுகளும் எங்கே போக முடியாதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை சொல்கிற வேதத்தை சயின்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதிலுள்ள அநேக விஷயங்கள் சயின்ஸ்க்கு ஒத்து வராமல் கூட இருப்பதாக தோன்றலாம். அதனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது. ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம்,
மூச்சு எப்படி சப்த கோவைகளான மந்திரமாக இருக்க முடியும்? அதை வைத்து கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக முடியும் என்ற விஷயம் சயின்ஸுக்கும் ஒவ்வியதாகவே இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன்.